நான் ஜஸ்ட் வந்து கால் பண்ணிதான் மேம் கிட்ட, அப்பதான் மேம் கிட்ட பேசினேன். நான் ஸ்கூலே வந்து பார்க்கவே இல்லை. மேம் கிட்ட பேசினதோடய எனக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைச்சோம் அது அவ்வளவு மேம் எனக்கு வந்து மேமாவே சொன்னாங்க. நான் உடனே மேம் கிட்ட சொன்னேன். மேம் சொன்னாங்க, இல்ல நீங்க வந்து ஒரு தடவை ஸ்கூல் எப்படி இருக்கேன் பாத்துக்கோங்க மேம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அட்மிஷன் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாத அளவுக்கு மேம் பேசினதுனால நான் ஓகே மேம் நான் கண்டிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஹைஜீன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நீட்டா நான் ஃபர்ஸ்ட் டே நான் ஸ்கூலுக்கு வந்தேன். அவன் வந்துட்டு யூரியன் வருது சொன்னா நான் பாத்துக்கிட்ட பார்த்தோம்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அந்த குட்டி குட்டி விஷயங்களை வந்து லைவா சொல்லி கொடுக்கறது வந்து இதை தவிர எங்கேயுமே கிடையாதுன்றத நான் கண்டிப்பாவே சொல்றேன். எந்த ஒரு ஸ்கூல்லயுமே வந்துட்டு மணினா அவங்க வந்துட்டு என்ன இதுதான் நீங்க 3 terms பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க 1 month வந்தாலும் 2 month வந்தாலும் அது உங்களோட விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் என்ன சொன்னாங்க, புக்கு கேள் பேக் எல்லாமே பெரிய யூனிஃபார்ம் எல்லாத்துக்குமே நான் பே பண்றேன்னு சொன்ன மேம் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல மேம் வேணா நீங்க வந்து மணியை வேஸ்டா ஸ்பெண்ட் பண்ண வேணா, நீங்க எப்படி வேற ஸ்கூல் போனீங்கன்னா புக்கு எல்லாமே அவங்க கொடுக்கதான் போறாங்க, அப்ப எல்லாமே உங்களுக்கு வீணா இருக்கும், அதனால வேண்டாம்னாங்க. எனக்கு அதுவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப 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 பெஸ்டா இருந்துச்சு. என்ன நினைச்சோனோ அதுதான் இப்ப வரைக்கும் நான் நினைச்சிருக்கேன். இனிமேலும் கண்டிப்பா நினைப்பேன். ஒரு நாள் கூட வந்து ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி நான் நேரம் ஆகுது அப்படிதான் இல்ல. அவங்க என்ன வந்து அதே இல்லதான் கொண்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. நான் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் இயர் எனக்கு மேபி ட்ரான்ஸ்பர் இருக்கும் தான் நான் இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்தா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார் இங்க இருக்காங்களோ நியர்பைல கண்டிப்பா விதையில போயிட்டு ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் வாலண்டியராகவே நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன்.